திமுக மிகப்பெரிய செல்வாக்கோட வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலையில கொங்கு மண்டலத்துல திமுக தனது பலத்தை நாட்ட வேண்டும் என்று போராடி வந்திருக்கு. எந்த செயல்களால மக்களின் செல்வாக்குகளை பெறலாம்னு தேர்தலுக்கு வியூகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் பாணியில கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு எம்எல்ஏவுமான ஈஸ்வரனும் சில ஐடியாக்களை கொடுத்தது அவர் வார நாளிதழுக்கு பேட்டிகளை தந்திருந்தாரு. புதிய முதல்வராகி இருக்கிற முக ஸ்டாலின் சிக்ஸர் விலாசி வருவதாகவும் அவருக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைப்பதாகவும் ஈஸ்வரன் தெரிவிச்சிருக்கிறாரு. ஊழலற்ற கரைப்பிடியாத அதிமுக ஆட்சியில ஓரங்கட்டப்பட்ட அதிகாரிகளை நியமித்ததே ஸ்டாலினின் ஊழலற்ற அடுத்த ஐந்தாண்டுகளுக்கான சான்றுன்னு ஈஆர் ஈஸ்வரன் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸ்டாலினின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் மக்கள் மனதில மரியாதையை அதிகப்படுத்தி இருக்கு. இதற்கு கொங்கு மக்களும் விதிவிலக்கல்ல. நிரந்தரமா அந்த மக்கள் மத்தியில திமுக மீதான ஆதரவை கொண்டு வர வேண்டும்னா சில விஷயங்களை திமுக மேற்கொள்ள வேண்டும்னு எம்எல்ஏ ஈஸ்வரன் தெரிவிச்சிருக்கிறாரு. அதன்படி தமிழகத்துல இயல்பு நிலை திரும்பியதும் கொங்கு பகுதியில் இருக்கிற திமுகவினர் அந்த பகுதி கூட்டணி கட்சியினரோட தொகுதி அளவுல ஒருங்கிணைப்பு குழுக்களை அமைக்கணும். கிராமம் கிராமமா போய் அரசின் நலத்திட்டங்கள் யாருக்கு போய் சேர்ந்திருக்கு, யாருக்கெல்லாம் அரசின் சலுகைகள் கிடைக்கவில்லைன்னு ஆராய்ந்து அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்னும் ஈஆர் ஈஸ்வரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. அதே போல கொங்கு மண்டலத்தின் திமுகவின் கொடி பறக்க சென்னையின் அறிவாலயம் இருப்பது போல அங்கும் தலைமை அலுவலகம் ஒன்று செயல்பட வேண்டும். குறிப்பா கோயம்புத்தூர்ல அந்த அலுவலகம் அமையணும். கொங்கு பகுதியில நல்ல பெயர் பெற்ற ஒருவர் அதன் பொறுப்பாளரா நியமிக்கப்பட வேண்டும். மேலும் திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்துல வாக்குறுதி அளித்தபடி முந்தைய அரசின் அமைச்சர்கள் குறிப்பா கொங்கு பகுதியைச் சேர்ந்த எஸ்பி வேலுமணி, பி தங்கமணி, கருப்பணன், எம்ஆர் விஜயபாஸ்கர், கே ஏ செங்கோட்டையன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை உடனடியா விசாரிக்கணும். அப்போதுதான் அதிமுக அமைச்சர்களின் குட்டு வெளிப்படும், மக்களும் மனமாற்றம் அடைய நேரிடும். அதே சமயம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போன்று திருமணி முத்தாறு, ஆனைமலையார், நல்லாறு போன்ற கொங்கு பகுதிகளுக்கான குடிநீர் திட்டங்களை தமிழக அரசு முடுக்கிவிட வேண்டும். கொங்கு பகுதியில தான் பெரும்பாலான தொழிற்சாலைகள் இருக்கு. விசைத்தறி, திருப்பூர் பின்னலாட, கோயம்புத்தூர்ல பம்பு செட்டுகள் உற்பத்தி, நாமக்கல்ல லாரி கட்டுமானம், முட்டை உற்பத்தி, கோழி பண்ணைகள் ஆகியவற்றில் நிலவி வரும் பிரச்சனைகளை தீர்க்க தனி ஆலோசனை கூட்டத்தை தமிழக அரசு கூட்டணும். தொழிற்சாலைகளால் ஏற்படும் சாய கழிவு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஒன்றை காண வேண்டியது அவசியமா இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இதற்கான தீர்வை அறிவித்திருந்தாரு. ஆனா அதனை ஸ்டாலின் செய்யும் பட்சத்துல அவருக்கான இமேஜ் உயரும். இதே போல கொங்கு மக்களுக்கு தனித்தனி குலதெய்வ கோயில்கள் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தா அவற்றையெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வந்துடுவார்னு அதிமுகவினர் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இதை தகர்த்தெறியும் பட்சத்துல நிச்சயம் கொங்கு மண்டலத்துல திமுகவின் கொடிதான் பறக்கும்னு எம்எல்ஏ ஈஆர் ஈஸ்வரன் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்படி பல முன்னோடி திட்டங்களை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஆர் ஈஸ்வரன் தெரிவிச்சிருப்பது